Example 4.2, இது நம்ம formula methodல போட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? இப்ப நான் இதை என்னன்னு explain பண்றேன். A mat of length 180 meter is made by 15 women in 12 days. So, இது first statement. How long will it take for 32 women to make mat of length? இதுல நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல பாத்தீங்கன்னா P for persons. So, இங்க P அப்படின்றது என்னதுன்னா persons. D for days. H for hours. அதே மாதிரிதான் இங்க. So, W for work. ஸோ இங்க பாத்தீங்கன்னா பர்சன்ஸா இருக்கலாம், அது மெஷினா இருக்கலாம், என்னவா இருக்கலாம். ஸோ இது டேஸ், இது ஹவர்ஸ். இப்போ இதை நம்ம எப்படி சார்ட் அவுட் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பர்சன்ஸ் எழுதிக்கிறோம், அப்புறம் டேஸ். சரியா? ஃபர்ஸ்ட் பர்சன்ஸ் எத்தனை பாத்தீங்கன்னா 15 women. 15 women வந்து எத்தனை டேஸ்ல, 12 டேஸ்ல அந்த ஒர்க்கை செய்யறாங்க. என்ன ஒர்க்கு? ஒர்க் இங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் லென்த் ஆஃப் த மேட். சரியா? இங்க 180 மீட்டர் இவங்க செஞ்சு முடிக்கிறாங்க. அதுவே வந்து ஹவு லாங் வில் விட் டேக். அப்ப நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு டேஸ் கேட்டிருக்காங்க. டேஸ் 32 women கேட்டிருக்காங்க. எவ்வளோ லென்த் இவங்க? 512 மீட்டர். சரியா? இதை மட்டும் நம்ம போட்டுட்டோம்னா ஈஸியா போட்டுடலாம். இப்போ வாட் இஸ் P1 ஹியர்? பர்சன் P1 என்னது? இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட். P1 என்னது? 15. D1 என்னது? 12. நமக்கு ஹவர்ஸ் கொடுக்கல, நமக்கு அதனால ஹவர்ஸ் நமக்கு தேவையில்லை. அப்புறம் W1 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 180. நெக்ஸ்ட் P2. P2 என்னது? 32. D2 என்னது? தெரியாது, X. நெக்ஸ்ட் W2 என்னது அப்படின்னு பார்த்தோம்னா 512. சரியா? இங்க பர்சன்ஸ்க்கு பதிலாக இங்க என்ன கொடுத்துருப்பாங்க? சில சமயம் மெஷின்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. மெஷின்ஸ்னும் என்னது? அத்தனை பேர் செய்யறாங்க. டேஸ், ஹவர்ஸ். நம்ம என்ன வேலை செய்யறோமோ அதுதான் ஒர்க், அதுதான் அவுட்கம். சரியா? இப்ப நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்றோம். P1 என்னது? 15 மல்டிப்ளைடு பை D1 என்னது? 12 பை ஒர்க் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, W1 என்னதுன்னு பார்த்தோம்னா 180. தட் இஸ் ஈக்குவல் டு P2 என்னது அப்படின்னு பார்த்தோம்னா 32 மல்டிப்ளைடு பை D2 என்னன்னு பார்த்தோம்னா X பை நமக்கு W2 என்னன்னு பார்த்தோம்னா 512. சரியா? இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ இங்கே நான் 3 கேன்சல் பண்ணுறேன். 6 3 18, இங்கே 0. இங்கே என்ன வரும்? 4 3 12. இங்கே 115 15, 4 15 16. அப்புறம் இந்த 4 இந்த 4 கேன்சல் ஆகிடும். ஸோ டோட்டலாக இங்கே எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சுன்னா 0 போட்டக்கூடாது. இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குதுன்னு அர்த்தம். தட் இஸ் ஈக்குவல் டு எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இதுவும் 1 டைம், இதுவும் 1 டைம், இதுவும் 1 டைம், எல்லாமே 1. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இது கேன்சல் பண்ணலாம். என்ன வரும் பாருங்க? 32 மல்டிப்ளைட் பை 16 டைம்ஸ் வரும். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட்டு 4 கேன்சல் பண்ணுறேன். 4 கேன்சல் ஆகுமா? 8 4 32 வருமா? இங்கே இது 4 கேன்சல் பண்ணலாமா? 1 4 4, ரிமைண்டர் 1 வருமா? அப்போ 11 வரும். என்ன வரும்? 2 4 8, ரிமைண்டர் 3 வரும். இங்கே 8. சரியா? திரும்பவும் இது வந்து என்ன பண்ணலாம்? 8 கேன்சல் பண்ணலாமா? ஸோ 1 8 இஸ் 8. இங்கே என்ன வரும் பாருங்க? 1 8 இஸ் 8, ரிமைண்டர் 4. 6 8 சார் 48. அப்போ இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 1 into x is x, கீழே என்ன இருக்குது? 16 இருக்குது. ஸோ வாட் இஸ் x? x வந்து இங்கே வந்தது x இஸ் ஈக்குவல் டு, இது இந்த மேலே வந்துருச்சுன்னா x இஸ் ஈக்குவல் டு 16 டேஸ். அப்போ நமக்கு இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே எவ்வளோ நாளில் அவங்க முடிப்பாங்க? 16 டேஸில் நமக்கு முடிப்பாங்க. சரியா? ஸோ இந்த ஃபார்ம்லாம் மட்டும் நமக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா, எந்த சம் வேணால் நம்ம இந்த மாதிரி போட்டுடலாம். நம்ம குழம்பவே தேவையில்லை.